அருமை நண்பர்களே, நான் எப்படி நாமெல்லாம் வாழணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு மூணு பொம்மையில் வச்சுட்டு ஆசிரியர் விளக்கம் சொல்கிறார். எப்படின்னாக்கா, ஒரு பொம்மை வந்து களிமண்ணால் செய்தது, இன்னொரு பொம்மை வந்து பஞ்சினால் செய்தது, மூணாவது பொம்மை வந்து சர்க்கரையால் செய்யப்பட்டது. இப்போது இந்த மூணு பொம்மையும் தண்ணீரில் கரைச்சி அதனுடைய தன்மையை பார்க்குறோம் எப்படின்ட்டு. அதை வந்து நம்ம வாழ்க்கையில் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ களிமண்ணால் ஆன அந்த பொம்மையை தண்ணீரில் கரைச்சோம்னாக்க தண்ணீருடைய தன்மையை மாற்றி விடுகிறது, அந்த தண்ணீரும் கலங்களாக போயிடுது. சில பேர் அப்படித்தான் மற்றவங்களை வந்து அவங்க வந்து தன்னுடைய வாழ்க்கைக்காகவே மற்றவர்களுடைய குணங்களை மாற்றி அந்த மாதிரி நிறைய சமூகத்தில் பல பிரச்சனைகள் செய்து வாழ வேண்டும் என்று நினைப்பார்கள். ஒருத்தருக்கு வந்து ஒரு குணம் இருக்குது, அந்த குணத்தையே இவர்கள் வாழ வேண்டும் என்பதற்காக மாற்றி தானும் மாறி நிறைய குழப்பங்கள் சமூகத்தில் செய்து கொண்டிருப்பார்கள். அது எப்படின்னாக்கா, ரயிலில் வந்து ஒரு ஏசி பெட்டி இருக்குது, அதில் ஒருத்தர் சிகரெட் அடிக்கிறான்னு வச்சிங்களேன். சிகரெட் அடித்தார்னாக்கா அந்த சிகரெட் புகை வந்து அவரை மட்டும் கெடுப்பதில்லை, அந்த புகை வெளியே வருகிற போது மற்றவங்களையும், இப்போ சிகரெட் யார் குடிக்கிறாங்களோ அவருக்கு வந்து ஆக்டிவ் ஸ்மோக்கர்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, அந்த மற்றவர்கள் இருக்காங்கள்ல அந்த பெட்டியில் அவங்க பேசிவ் ஸ்மோக்கர்ஸ்னு சொல்லுவாங்க. அப்போ அவருக்கு என்ன தீமை அந்த சிகரெட்டினால் ஏற்படுகிறதோ, நுரையீரலில் பிரச்சனை ஏற்படுகிறதோ, அதே பிரச்சனை இவர்களுக்கும் ஏற்படும். அது மாதிரி தான் சில பேர் வந்து அந்த ஒரிஜினல் கலர் மாதிரி ஒரிஜினலில் குணமெல்லாம் மாறி அவங்க சமூகத்துக்குள்ளே விட்டிங்கன்னாக்கா அவர் இருக்கிறவங்களெல்லாம் பிரச்சனை பண்ணி தனக்கு சாதகமாக பயன்படுத்தணுன்ட்டு அவங்கள ஒரிஜினல் குணங்களையும் மாற்றிக்கிட்டு உங்கள் குணங்களையும் மாற்றிடுவாங்க. அப்போ இது ஒரு ஆள். இன்னொன்று வந்து பஞ்சால் ஆக்கப்பட்ட பொம்மை, இது தண்ணியில் கரைச்சிங்கனாக்கா இது என்னன்னாக்கா இருக்கிற தண்ணியை போல உறிஞ்சிரும், உறிஞ்சி உப்பு போய் நிற்கும். அப்போ இதில் நாம் அந்த ஆசிரியர் என்ன விளக்கம் சொல்கிறாருனாக்கா, நீங்கள் சில பேர் வந்து என்னன்னாக்கா நம்மளை நம்மோட சேர்ந்துட்டு நமக்கு என்ன கொஞ்சம் கொஞ்சம் வசதி வாய்ப்புகள் இருக்கோ அதையெல்லாம் சுரண்டி மற்றவரை சுரண்டி வாழ்கிறவர்கள் பேரசைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பேரசைட் என்னன்னாக்கா ஒருத்தவங்கிட்ட வந்துட்டு ஒட்டிட்டுனாக்கா அவங்ககிட்ட இந்த ரத்தத்தை எடுத்துக்கிட்டு அது வாழ்ந்துட்டுருக்கும், அந்த மாதிரி ஒரு பேரசைட் லைஃப். அடுத்தவங்களுடைய வசதிகளை சுரண்டி வாழ்கிறது இது ஒரு ரகம். மூன்றாவது ரகம் என்னன்னாக்கா சர்க்கரை, சர்க்கரையால் செய்யப்பட்ட பொம்மை, இதை தண்ணியில் கரைச்சிங்கனாக்கா அந்த தண்ணியினுடைய தன்மையை மாற்றாது, கலரை மாற்றாது, அது அப்படியே தான் இருக்கும். ஆனால் அந்த தண்ணியை குடித்தோம்னாக்கா சுவையாக இருக்கும், யார் வேணாலும் அந்த தண்ணியை குடிக்கலாம். அது மாதிரி சில பேர் வாழ்க்கையில் இருப்பாங்க, அவங்க வந்து எல்லாத்துக்கும் உதவி பண்ணுவாங்க. உதாரணமாக விவேகானந்தர், மகாத்மா காந்தி அவர்கள், இந்த மக்களுக்கு உதவி செய்கிறவர்கள் இருக்கிறார்களா, சமூக சேவகர்கள், அவங்களாம் இந்த கேட்டகரியெல்லாம் வராங்க. இவங்க வந்து மற்றவர்களை கெடுக்க மாட்டார்கள், மற்றவர்களை அந்த எப்படி அந்த சர்க்கரை அந்த தண்ணியுடைய தன்மையை மாற்றாமல் இன்னும் அதுக்கு மெருகூட்டி இனிப்பு ஆகி நாம் குடிக்கிற மாதிரி வச்சுக்கிறதோ, அது மாதிரி நிறைய சமூகத்துக்கு நிறைய நன்மைகள் செய்வார்கள். சில பேர் ஏழ்மையாக இருந்தால் கூட மற்றவர்கள் உதவி செய்வார்கள். இந்த மாதிரி வாழ்க்கை தான் வாழ வேண்டும். நாம் களிமண் பொம்மையினால் ஆன வாழ்க்கையை வாழ வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி பஞ்சு மாதிரி உள்ள பஞ்சால் செய்யப்பட்ட அந்த பொம்மை வாழ்கிறதே அந்த வாழ்க்கையும் வாழ வேண்டாம். இந்த சர்க்கரை பொம்மை வாழ்கிறதே அதை குடித்து நாமெல்லாம் நல்லா சந்தோஷமாக இருக்கணுமே, எல்லாருக்கும் உதவி பண்ணி நாமும் உதவி பண்ணி அவங்களும் கிட்டிருந்த சில உதவிகள் எதிர்பார்த்து பண்ணுறோம்ல, அந்த மாதிரி வாழ்க்கை இருந்தால் போதும். அது மாதிரி வாழ தான் வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த காலையில் முடிக்கிறேன்.